ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாருஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி தாங்க. அங்கே வந்து எப்போவுமே லைட் க்ரீன் கலரில் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்யலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கட்டு புதினா சின்னதாக, ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன சைஸு புளி, ரெண்டு பல்லு பூண்டு, ரெண்டு துண்டு இஞ்சி சின்ன துண்டாகவே எடுத்துக்கோங்க, 5-6 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு. நீங்கள் பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா இன்னும் நீங்கள் கூட்டிக்கலாம், காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா. நான் அளவாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை வறுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன் நிறமாக வறுக்கணுங்க. இப்போ பச்சை மிளகாயும் இதுலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டையும் இதிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துடணும். வந்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு தட்டை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இதே பேனில் வந்து புதினாவையும் வதக்கிக்கோங்க. புதினா வந்து ரொம்ப கலர் மாற அளவுக்கு வதக்க வேண்டாங்க. கொஞ்சம் லைட் கலராக சேஞ்ச் ஆகணும். அப்படியே நல்லா சுருண்டுறோம். இதுவே சுருண்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டால் போதுமானது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரைமுடி தேங்காய், சின்ன தேங்காய் எடுத்திருக்கேன் அரைமுடி. அதிலே பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, புளி, உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இது அரைஞ்சதுக்கப்புறம் இதில் புதினா சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க புதினாவை. இப்போ உளுத்தம்பருப்பை சேர்த்து கொஞ்சம் குற குறப்பாகவே இருக்கட்டும்ங்க. அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க புதினாவை. அப்போ தான் அந்த க்ரன்ச்சியும் நல்லா இருக்கும். அது கடிப்படும் பொழுது இப்போ பாருங்கள், சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. கலர் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இருக்குங்க. இதில் ஒரே டிப் தாங்க, நம்ம புதினாவை ரொம்ப சுருளை, தட் மீன்ஸ் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ சட்னியை தாளிச்சுப்போங்க. நம்ம கலர் மாற அளவுக்கு வதக்கிட்டோம்னா இந்த லைட் கலர் நம்ம கிடைக்காது. அதே மாதிரி தேங்காவும் கொஞ்சம் கூட இருக்கணும் அதற்கு இந்த சட்னிக்கு. உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இப்போ இதில் கொட்டிடுங்க. சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன் இது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.